பீகார் மாநிலத்தில் ஆயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வந்த பாலம் ஆற்றுக்குள் நொறுங்கி விழுந்தது பீகார் மாநிலம் பாகல்பூர் பகுதியில் கெகாரியா அகவானி மற்றும் சுல்தான்கஞ்ச் என்னும் ஊர்களை ஒன்றிணைக்கும் வகையில் கங்கை ஆற்றின் குறுக்கே அரசு புதிய பாலத்தை ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டி வந்தது அப்போது நேற்று திடீரென இந்த பாலத்தின் சில பகுதிகள் நொறுங்கி ஆற்றுக்குள் விழுந்து விட்டது இந்த சம்பவத்தை அப்பகுதி மக்கள் சிலர் வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இந்த பாலம் விழுந்து விழுவதும் இது முதல் முறையல்ல ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இதேபோல் பாலத்தின் சில பகுதிகள் இடிந்து விழுந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டுமான பணியின் போதே பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க மாநில முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார்